எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் நீங்க வந்து பார்க்கலாம் என்ன பண்ணி Dress தேக்கலாம்னு சொல்லிட்டு நான் Dress எல்லாம் தேக்கல சும்மா மிஷின் அழுக்காக்குன்னு சொன்னாங்க. அதனால என்ன க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. இதத்தி சாக சொல்லி இதில இருந்து நாம தப்பிக்கணும். சரி நம்ம மினி குக் சமைக்கலாம்னு சொல்லலாம். ஆனா மினி குக் சமைக்கிறது மழை பெய்யுதே விறகு வேணும். நம்ம என்ன பண்ணலாம்? விறகு எல்லாம் நனைஞ்சிட்டு இருக்குமே. சரி கேஸ் அடுப்புல கேட்கலாம். அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு அம்மா கேஸை பத்து வச்சுட்டு சொல்லிட்டு அப்புறமா நம்ம சமைக்கலாம். வாங்க போலாம். மழை நேரத்துல என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்? கொஞ்சம் இனிப்பா சாப்பிட்டா ஏதாச்சும் நல்லா இருக்கும்ல? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிட்டா கானா தான் பார்க்க போறோம். மிட்டா கானா என்னன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து இனிப்பு பொங்கல் செய்வீங்களா அதே மாதிரிதான், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம கேஸ்ல சமைக்கலாமா? சரி வாமா, நானும் கூட வரேன். தனியா யாரும் பத்து வைக்க கூடாது. வா, நான் பத்து வச்சுறேன், நீ சமை. சரி. ஒரு பானை அரிசி, ரெண்டு பானை தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய், ஒரு சிட்டிக்கு கலர் பவுடர், அதுக்கப்புறம் வெள்ளை வந்து 1/2 கப், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க தேங்காய், நெக்ஸ்ட்டு முந்திரி, நெக்ஸ்ட்டு திராட்சை, பட்டை, லவங்கு, ஏலக்காய். இது மட்டும்தான் நம்மளுடைய டிஷ்க்கு தேவையான தேவையான திங்ஸ். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம். இப்போ நெய் 1/2 கரண்டி சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்ச நேரம் காயட்டும். நெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பட்டை போட்டுடலாம். பட்டை, லவங்கு, 2 ஏலக்காய். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பானை அரிசிக்கு 2 பானை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பானை தண்ணி போட்டுக்கலாம். உலை கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். இதுக்காக மூடி வச்சுக்கலாம். அது உலை கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அரிசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பானை அரிசி எடுத்துருக்கோம் நம்ம. ஒரு பானை அரிசிக்கு 2 பானை தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம். உலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வேகுது. இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு கலர் போட்டுக்கலாம். கலர் பவுடர் போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா குழைய வேகட்டும். அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முதலே வந்து 2 பங்கு தண்ணி சேர்த்தோம். நல்லா குழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இன்னொரு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நிமிஷத்துல தண்ணி வத்திடும் வந்து நம்ம சக்கரை சேர்த்து கூட பண்ணலாம் வெல்லம் சேர்த்து கூட பண்ணலாம் ஆனா வந்து சக்கரையோட வெல்லம் சேர்த்து பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம வெல்லத்தை இன்னைக்கு சேர்த்து பண்ணலாம் இப்போ இதல ஒரு சிட்டிகே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா வெந்துச்சு ஆனா இன்னும் தண்ணி வத்தல கொஞ்ச நேரம் இருக்கட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சி நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் சீக்கிரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா தம் ஆயிடுச்சு நல்லா குழஞ்சி நல்லா வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம் வெல்லத்தை போட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு और कर नोटकल वेलते ना मिक्स पड़े इंब को घी पटकल ना मिक्स पड़कल नी वो सेतमारी फ्रेंड्स इत नम्बर इन 10 मिनट्स मूड़ वे अपरा तर पाकल अवलोदा फ्रेंड्स नम्बर मिठा खाना पारें सूपर रेडी आम्मिया स्टव आफ पड़े इीचिकल रेसीपी उड़ीचा बाईटे लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग मेल